வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் டுடே ஜோன். நம்ம தமிழ்நாட்டில் பொதுமக்கள் பல பேர் வந்து மோசடி நிதி நிறுவனங்களில் வந்து பணத்தை டெபாசிட் போட்டு அதை திரும்ப பெறுவதற்காக போராடி கொண்டிருப்பது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் தான். சமீபத்தில் அதில் வந்து ஒரு லீடிங் நிறுவனம் அப்படின்னா அது வந்து ஆருத்ரா தான். அதன் பிறகு வந்தது ஐஎஃப்எஸ், இன்டர்நேஷ்னல் ஃபைனான்சியல் சர்வீஸ், எல்என்எஸ். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து சேர்ந்தது தான் ஹிஜாவ். ஸோ எல்லாம் வந்து மொத்தத்துக்கு இவங்களுடைய கான்செப்ட் வந்து ஒன்றே ஒன்று தான். பொதுமக்களிடமிருந்து பணத்தை பெற்று அதிக வட்டி தருவதாக கூறி அவங்களுக்கே அதே பணத்தை திருப்பி கொடுத்து அப்புறம் அவங்கள மயக்கிறதுக்கு வேறு ஏதாவது கோல்டு காயின் தரேன் அது தரேன் இப்படி பல்வேறு விதமான மணி ரொட்டேஷன் தானே ஒழிய போன்சாய் திட்டங்கள் தானே ஒழிய இதில் வந்து முதலீடெல்லாம் செஞ்சு மூணு பர்சன்ட் வந்து தர முடியாது அப்படிங்கிறது நம்ம நல்ல 1 லட்ச ரூபாய்க்கு மாதம் 15,000 ரூபா கொடுக்க யாராலையுமே முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். சரி ஓகே, ஏதோ ஒரு வந்து வலையில் மாட்டியாச்சு, இப்போதைக்கு வந்து பணத்தை திரும்ப பெறுவது எப்படி அப்படிங்கிறதுக்கான யோசனையில் தான் ஈடுபடணும். மேலும் இதே மாதிரி ஏமாற்று நிறுவனங்கள் வந்து நிச்சயமாக வந்து ஈடுபடக்கூடாது, இந்த நிறுவனங்களை நுழையவே கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கணும். நேற்று கூட நம்ம வந்து மரியாதைக்குரிய டிஜிபி அவர்கள் வந்து சைலேந்திர பாபர் அவர்களுடைய வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் அவர் வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து ஏகப்பட்ட அறிவுரையும் சொல்லியிருக்காரு, எந்தெந்த வகையான மோசடியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. மேலும் அதில் வந்து இந்த மோசடி நிறுவனங்களில் இருந்து நிச்சயமாக பணத்தை பெற்று பொதுமக்களுக்கு வந்து திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த பெட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இப்போ அந்த வீடியோவும் பார்க்கலாம். மொத்தத்தில் இப்போதைக்கு வந்து மற்ற நிறுவனங்களை காட்டிலும் ஆருத்ராவில் வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கோர்ட்டு தீர்ப்பு வந்து தெள்ள தெளிவாக வந்தது ஆருத்ராவில் மட்டும்தான். ஐஎஃப்எஸ் வந்து இன்னும் கேஸ் நடக்கவே இல்லை. ஹிஜாவை பற்றி இன்னும் சொல்ல வேண்டியதே இல்லை, அது வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது. ஆருத்ராவுக்கு மட்டும்தான் கோர்ட்டு வெர்டிக்ட் வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. ஸோ எல்லாமே வந்து கம்ப்யூட்டட் அத்தாரிட்டி வந்து இந்த மாதிரி வந்து பிரித்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 5 லட்சரூபா வரைக்கும் முதலீடு செய்தவர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியும், 5 to 10 lakhs முதலீடு செய்தவர்களுக்கு வந்து செகண்ட் ப்ரையாரிட்டியும், அபவுட் 10 lakhs வந்து தேர்ட் ப்ரையாரிட்டியும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. எனவே இந்த தீர்ப்புகள் வந்து ரொம்ப மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த அக்டோபர் மாதத்தோடய எல்லாம் முடிச்சுட்டு நவம்பர்லலாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து அந்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் அண்ட் ஸ்விங் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆருத்ராவை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஹிஜாவை பற்றி கூட 21 இடங்களில் ரெய்ட் ஆனதை பற்றி சொல்லியிருந்தாங்க. வேறு ஏதாவது வந்து ஐஎஃப்எஸ் ரிலேட்டடாகவும் தற்போதைக்கு ஒன்றும் நியூஸ் வரல. தற்போதைக்கு நம்ம நிறையா வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து சார் இது மாதிரி ஆருத்ராவில் வந்து வேறு ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கூட கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக ஆருத்ராவை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வந்து இஓடபிள்யூ வந்து அடுத்ததாக வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸரோட கம்பைண்ட் ஆகி, ஸோ வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சாச்சா, வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டோட்டல் ரெக்கவரி அமௌண்ட் வந்து தற்போதைக்கு வந்து கைப்பற்றப்பட்ட பணம் எவ்வளவு, டோட்டல் தர வேண்டியது எவ்வளவு, இந்த டீட்டெயில் அனைத்துமே அவங்க வந்து பத்திரிகை வாயிலாக டெபாசிட்தாரர்கள் எல்லாம் தெரிவிச்சுட்டு அதன் பிறகு வந்து பணத்தை பிரித்து தர வேண்டிய இந்த கோர்ட்டு வெர்டிக்ட்டை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அதுக்கு வந்து இந்த மாதிரி கோர்ட்டு கொடுத்த உத்தரவை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நாள், அதாவது வந்து குறிப்பிட்ட மாதங்கள், 3 மாதமா அல்லது 6 மாதமா, அந்த டேட் வந்து நம்மளுக்கு சரியாக தெரியல. பட் எப்படி நிச்சயமாக அதை தான் கடைப்பிடிக்கணும். நம்ம நண்பர் கூட வந்து இம்மாதிரி சொல்லியிருந்தார், இது மாதிரி வந்து டெபாசிட்தாரர்கள் விரும்புனா அவங்க வந்து நேரடியாக வந்து அவங்க ஏதாவது வந்து ஒரு சீனியர் லாயை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு இது மாதிரி கூட தொடரலாம், தொடர்ந்து அதன் மேலே அப்போ வந்து அவங்க வந்து சொல்லித்தான் ஆகணும், இந்த மாதிரி வந்து இத்தனை நாளுக்குள்ளே வந்து பணத்தை பிரித்து தரணும், 6 மாதத்துக்குள்ளே தரணும் அல்லது 1 வருஷத்துக்குள்ளே தரணும் அப்படிங்கிற ஏதாச்சும் வந்து டேட்டை வந்து கோர்ட்டு கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப வந்து இவங்களும் அவங்களுடைய பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்க, எதனால் வந்து இவ்வளோ காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனிஹவ் மொத்தத்துக்கு இப்போது வந்து வெர்டிக்ட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ டிஆர்ஓ சைட்லேருந்தும் சரி, இஓடபிள்யூ சைட்லையும் இருந்தும் சரி, அடுத்ததாக இந்த வந்து நாங்கள் செய்ய போகிறோம், இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இந்தந்த ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் ஓவர், அடுத்தது வந்து இதெல்லாம் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா, நிச்சயமாக வந்து பணத்தை பிரித்து தர வேண்டிய வேலைகள் நிச்சயமாக வந்து ஆருத்ரா வந்து நிச்சயமாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணி வச்சா அது வந்து மற்ற 2 நிறுவனங்களுக்கும் அதை பின்பற்றி வருகின்ற ஐஎஃப்எஸ் நிறுவனத்துக்கும் சரி, அல்லது வந்து தற்போதைக்கு மாட்டிக்கிட்டு பல்வேறு விதமான இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க ஹிஜாவ் நிறுவனத்துலேயும், அதுலேயும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஹிஜாவுடைய நேரு என்பவர் வந்து டைரக்டர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார், மற்றும் பல்வேறு டைரக்டர்களுக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த 3 நிறுவனங்களுக்கும் கலந்து சுமார் வந்து 10 பேருக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தது நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சால் தான்.
எல்லா பத்திரிகையிலும் அது வந்துருந்துக்கு. ஆருத்ரா பொறுத்த வரைக்கும் ராஜசேகர்னு ரெண்டு பேர், அதே மாதிரி ஐஎஃப்எஸ்ல வந்து லக்ஷ்மி நாராயணன், வேதா நாராயணன், அது மாதிரி ஹிஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாதர் அண்ட் சன் ரெண்டு பேருக்கும் வந்து மிஸ்டர் சவுந்தரராஜன் அண்ட் அலெக்சாண்டர் இவங்களுக்கும் அந்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பத்து பேரும் வந்து எங்கே இருக்காங்க, என்ன தேடும் குற்றவாளியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவங்க சொன்னது தான், பல பேர் வந்து இதில் வந்து துபாய்க்கு போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு வந்து எல்லாம் கரெக்டு தான், பட் அது வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து முழு அதிகாரம் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த இஓடபிள்யூவும் சரி அவங்க தான் சொல்ல முடியும். மொழியோ பொதுமக்கள் வந்து பொதுவாக இப்படிலாம் இருக்கலாம், யூகத்தின் அடிப்படையில் இங்கே போயிருக்கலாம், அங்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். எனவே மொத்தத்துக்கு இப்போதைக்கு வந்துட்டு ஆருத்ராவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இனிமேல் வந்து அவங்களுக்கு வந்து பணம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் ஆகணும். நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்தில், ஏன்னா நவம்பருக்குள்ளரையே அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும்னு சொன்னாங்க, பட் நவம்பர் தாண்டி இப்போ வந்து டிசம்பர் வரப்போகுது. எனவே நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த இதை வந்து ஸ்டார்ட் ஆகும், அல்லது இது சம்மந்தமாக ஏதாச்சும் வந்து இஓடபிள்யூ சரி டிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து சரி ஒரு அறிக்கை வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். வேறு ஏதாவது நிச்சயமாக தகவல் வந்தாலும் நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ஜோன்.